கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிமார்களே, அற்புதரும் ஆச்சரியமானவருமான இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எருமியா 2 அதிகாரத்தில் 14-17 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் மேல் அவர் இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பை மனபாரத்தோடு அவர் சொன்னார். இஸ்ரவேல் வேலைக்காரனோ அவன் ஏன் அடிமையாய் போனான், அவன் ஏன் கொள்ளையானான், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியில நடத்தி கொண்டு போகிற அந்த காலத்துல அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நீ நேரடி பண்ணினாய் என்று சொன்னான். பார்த்திருக்கலா, இஸ்ரவேல் ஏன் அடிமையாக போக வேண்டும் பல தேசங்களுக்கு? எதற்காக அவன் இஸ்ரவேலர்களை ஏன் மற்றவர்கள் வந்து கொள்ளையடிக்க வேண்டும்? ஏன்? ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போன காலத்துல அவர் வழிகளை விட்டு நீ உன் சொந்த வழியை தேடி, அல்லது அடுத்தவர் சொன்ன வழியை தேடி, அல்லது உலகம் காட்டுகிற வழியை தேடி, அல்லது உலகத்தின் மாய்மாலங்கள் சொல்லும் வழிகளை தேடி நீ போனதுனால அல்லவோ இவையெல்லாம் நடந்தது என்று வாஞ்சையோடு அக்கறையோடு சொன்னார். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் நஷ்டப்பட்டு போவதை தேவன் விரும்புவதில்லை. நாம் வாழ்க்கையில விழுந்து போவதை தேவன் விரும்புவதே கிடையாது. நாம் அவமானப்படுவதை நம் ஆண்டவர் விரும்புவதே இல்லை. அவரையே பற்றி கொள்வோம், அவர் பாதத்தை நாம் பின்தொடர்ந்து வருவோம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெறுவோம். இழந்து போன சகல நன்மையும் நீங்கள் திரும்பவும் காண்பீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் நேச கர்த்தாவே, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு நீ தருகிறீர். நீர் எங்களுக்கு நடத்தும் வழிகளை விட்டு விலகி போகும் போதெல்லாம் அநேக நஷ்டங்களும் அநேக அவமானங்களும் அநேக வேதனைகளும் அநேக பாடுகளும் துயரங்களும் வந்து விடுகிறது. எங்களை மன்னிப்பீராக. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வழியில் எடுத்துக்கொள்ளும். உமது வேத சத்தியம் அவரவருடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க உதவுகிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இழந்த நன்மைகளை உமது பிள்ளைகள் திரும்பவும் காணட்டும், புது சுகம் உண்டாகட்டும், புதிய எதிர்காலம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.